ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஸ் ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொடி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சுவையான பொடி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு நறுக்கிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இட்லி பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அண்ட் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தோசைக்கல் ஆர் பேன் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம தோசை மாவு ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் நல்லா பெருசாக தோசை மாவு ஊற்றுவாங்க, நான் இதில் வந்து மீடியமாக ஊற்றிருக்கேன் தோசை மாவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த இட்லி பொடி, அதை எடுத்து நம்ம நல்லா தூவிடலாம். நிறைய வேணுன்றவங்க நிறைய பொடி சேர்த்துக்கலாம், மீடியமாக வேணுன்ற அளவுக்கு மீடியமான பொடி நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்பைஸியான இட்லி பொடியை நம்ம தோசை மேலே தூவியாச்சு. இப்போ நம்ம நெய் ஃபுல்லாக ரவுண்டாக தோசையை சுற்றி நெய் விட்டுடலாம். நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இப்போ தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம், இதுவும் நல்ல டேஸ்ட்டுக்கு உதவும். இப்போ அது மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அந்த தோசையை திருப்பி போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு பாருங்க. சுவையான பொடி தோசை ரெடி. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.